வெல்கம் பேக் டு இசிடெக். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு என்ன கேட்டிங்கன்னா, நமக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும், நமக்கு யாராவது ஒரு அதை தப்பு செஞ்சால் அதை மாட்டக்கூடியதாக இருக்கும், நமக்கு தீங்கானதாகவும் இருக்கும். அந்த வகையில் என்ன தர காட்டப்புறன்னு பார்த்தீங்கன்னா, தமிழில் பார்த்து தான் உள்ளுக்கு வந்திருப்பீங்க, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நம்ம பெண் கேமராவை பற்றி தான் காட்டப்போகிறேன். டெக்னாலஜி வளர்ந்துக்கிட்டே இருக்கு, நாமளும் அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கணும். அந்த வகையில் நான் டராஸில் ஆர்டர் பண்ணி எடுத்திருக்கிறேன். இது விளம்பரம், அதுக்காக அதெல்லாம் இல்லை, இருந்தாலும் நான் காட்டுறேன் என்னத்தில் ஆர்டர் பண்ணேன் அவ்வளோதான். அந்த வகையில் இந்த கேமராவை பற்றி பார்த்தோன்னா, நான் ஒவ்வொன்றா பார்த்துல இந்த கேமராவில் நாம் மாட்டக்கூடிய நிலைமைகள் இருக்குது. நாம் ஏதாவது தப்பு செஞ்சாலும் அவங்க இந்த கேமரா வச்சுருந்தா நாம் மாட்டக்கூடிய நிலைமையும் இருக்குது. பட் அவங்க ஏதாவது தப்பு செஞ்சு நாம் இந்த கேமரா வச்சுருந்தா நமக்கு அவங்க நன்மை, அதாவது இந்த கேமராவில் அவங்க சிக்குவாங்க அப்படின்னா சொல்ல முடியும், வேறு எந்த இதில் சொல்ல முடியாது. அவன் சிக்குவாங்க, நாம் அந்த நிலைமையில இவங்க மாட்டி கொடுக்கலாம் அப்படின்ட்டு பிளான் வந்து போடலாம். அந்த வகையில் இது நல்லமா இல்லையாஞ்சலி, நான் கேமரா இதெல்லாம் போடுவேன், நல்ல கிளியராக இருக்கா இல்லையாஞ்சலி. நம்ம பேனை சந்தேகப்படாமல் இருக்குது, பேனை எழுதுறதுக்கு கூட கொடுத்துருக்காங்க. இதில் சார்ஜ் பண்ணலாம், மைக் இருக்கி, அந்த கேமரா இருக்கி, கேமரா விளங்காமலே கொடுத்துருக்காங்க, நல்ல விஷயம்னு சொல்லலாம். இந்த நாம் இதை நன்மைக்கு பயன்படுத்தும், தப்பு செஞ்சால் நாமளும் மாட்டிக்கும் இல்லையா. அந்த வகையில் இது அவேர்னஸாகவும் இருக்கும் உங்களுக்கும், எப்படி தப்பிக்கிற அது மாதிரிலாம் செல்லலைனா. பட் இருந்தாலும் இதை காற்றுன்னு ஒவ்வொன்று பாருங்கள் நீங்கள். இதை நான் ஆர்டர் பண்ணி எடுத்ததுனால கொஞ்சம் காஸ்ட்லியாக போயிது, பரவாயில்ல, விலை கொஞ்சம் பரவாயில்ல, அவ்வளோன்னு இல்லை, 2500 போட்டாங்க. கொண்டு வரது ஃபீஸ்லாம் அதில் கூடையே, பரவாயில்ல. பேட்டரியெல்லாம் கொஞ்சம் நல்லாவே தாக்கு பிடிக்கிற மாதிரி இருக்குது. ஒரு 5 ஹவர்ஸுக்கு ஒரு 2 ஹவர்ஸ் பேட்டரி போட்டால் ஒரு 5 ஹவர்ஸுக்கு ஃபுல்லாக வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய மாதிரியே வடிவமைச்சிருக்காங்க. லைட்டாக பேன மாதிரியே வடிவமைச்சிருக்காங்க. எந்த ஒரு சந்தேகமும் இல்லாத மாதிரியே இதை கொடுத்துருக்காங்க. ஒன்றோட பாருங்கள், மேலே சுவிட்ச் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதான் கொஞ்சம் லைட்டாக காட்டி கொடுக்குற மாதிரி இருக்குது. அதை ப்ரெஸ் பண்ணால் எப்படி இயக்கணும்னு கடைசியில் காட்டுவேன், பாருங்கள் ஒன்றோட. இதோட அவுட்புட்டை நம்ம வேறு டிவைஸில் பார்க்க முடியாது, அதிலே தான் பார்க்கணும். அதில் டிஸ்பிளே இல்லை, அதில் மெமரி கார்டு நம்ம இன்ஜெக்ட் பண்ணி போட்டால் நம்ம அதை எடுத்து தான் வேறு டிவைஸ் ஒன்றில் போட்டு பார்க்கணும். அது நம்ம திருகி கலெக்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க, நல்ல விஷயம் சொல்லலாம். அதுக்கு சார்ஜ் போடணும், அதான் சார்ஜ் பின் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு பேனையாக கொடுத்துருக்காங்க, அவ்வளோ வண்டு தாக்கு பிடிக்கல, பட் அவ்வளோ மையெல்லாம் இல்லை, இங்கெல்லாம் அவ்வளோ வண்டு இல்லை, ஆனால் கொடுத்துருக்காங்க பேனண்டு. இது சந்தேகப்படக்கூடாது இல்லையா, அதுக்கான பேனண்டு கொடுத்துருக்காங்க. அங்கே அந்த மேலே கோனர் பக்கத்தில் கேமரா குவாலிட்டி எல்லாம் பார்த்துடலாம். வெல்கம் பேக் டு இசிடெக். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போனீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தம்ப்நெயில் பார்த்து தான் வந்திருப்பீங்க. ஒரு கேமரா, பென் கேமராவை பற்றி தான் பார்க்க போகிறோம். புக்ஸ் இன்னறி எங்கடா பென் கேமரான்னு கேட்டிங்கன்னா, வீடியோ எடுக்கிறதே அதில் தான். சவுண்ட் குவாலிட்டியை பாருங்கள், இல்லை அரிக்கா, இல்லை முக்க அரிக்கா, கொஞ்சம் வெயில் கறிக்கிறதுக்கு வேண்டிய உங்களுக்கு கறிக்க கலரிங்கில் பாருங்கள் எப்படி இருக்கின்ற. சவுண்ட் குவாலிட்டியை பாருங்கள், காகம் கத்துறது, நான் கைக்கிறது, அதை பற்றி கொமாண்டை தெரியுங்க, நல்லதா இல்லை ரைட்.